வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை 3 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, 3 கொத்து முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5 பூண்டுகள், இஞ்சி, இதெல்லாம் சின்ன சின்னமாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதில் மேலே வந்து இதழ் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து உள்ளே வாழைப்பூ இருக்கும், இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நரப்பு மாதிரி இருக்கும், இது வேகவே வேகாது, ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சால்ட் வாட்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கையிலே கட் பண்ணி போட்டுக்கோங்க. சால்ட் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது கலர் மாறாமல் இருக்கும். இப்போது அந்த வாழைப்பூவை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைக்கக்கூடாது, குறக்குறப்பாக அரைச்சா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாமல் அது எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடணும். இப்போது கடலைப்பருப்பை இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் அதை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் ஒன்றும் கையில் அப்ளை பண்ண வேண்டாம். வாட்டர் இருக்கக்கூடாது, வாட்டர் இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கணும். வடையை இப்போ ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் வடையை போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க கேர்ஃபுல்லாக. அதில் நம்ம வாட்டர் பிழியாமல் இதில் வாட்டர் இருந்தது அப்படின்னா ஆயில் வந்து நிறைய அப்படி அப்சர்ப் பண்ணிடும், அதனால் வாட்டர் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலர் மாறினதும் எடுத்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உடனே எடுத்துட்டிங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா ஆயில் இல்லாமல் எடுத்துருங்க. இப்போ மொறு மொறுன்னு சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.